ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இம்பல்ஸ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது லூனார் மிஷன். ஸோ லூனார் மிஷன் அப்படிங்கிறது இப்போ என்ன ரொம்ப முக்கியமான, நம்மளுக்கு ரொம்ப தீவிரமாக ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த நம்மளோட லூனார் மிஷன். ஸோ சந்திராயன் 3 நம்மளுக்கு நாளைக்கு இதோட ரிசல்ட் நம்மளுக்கு தெரிய போகுது. அதுக்கு முன்னாடி இந்த லூனார் மிஷன்ஸில் இது வரைக்கும் எந்தெந்த நாடுகள் லூனாருக்கு, அதாவது நிலவுக்கு வந்து நம்மளோட ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸை சென்ட் பண்ணியிருக்காங்க, இதில் எவ்வளோ சக்ஸஸ் ரேட்ஸ் இருந்திருக்கு, எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் ரேட் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லூனார் மிஷன், ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நிலவுக்கு அனுப்பிச்ச ஒரு நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோவியத் யூனியன். இப்போ அது ரஷ்யா அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த ரஷ்யா அப்படிங்கிறதுல வந்து முதல்ல ஸ்புட்னிக் 1 அப்படிங்கக்கூடிய மிஷனை தான் வந்து 1957 நம்மளோட நிலவோட பின்புறத்தை ஆராயறதுக்காகவும் நிலவுக்கு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பினதும் இந்த ஸ்புட்னிக் 1 மூலியமாக தான். ஸோ இந்த ஸ்புட்னிக் ஒன்ல என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்போது 1957 அங்கே ஒரு இம்பாக்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது மூலியமாக நிலவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மனுஷங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதோட சக்ஸஸ் ரேட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வெளியவே வந்து அதை ரிவீல் பண்ணாங்க, இந்த மாதிரி நம்ம நிலவுக்கு வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்புட்னிக் 1 அனுப்புறதுக்கு முன்னாடி ரஷ்யா இது வரைக்கும் 5 times அதுக்கு முன்னாடி வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அதோட ரீச் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு முதல் தடவை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் லூனா டூ அப்படிங்கிறதும் திருப்பியும் நம்ம நிலவை வந்து ஆராய்ச்சி செய்யறதுக்காக தான் 1959 வந்து சென்ட் பண்ணாங்க. லூனா 3 அப்படிங்கிறது 1959 லூனா 2 லூனா 3 1959 லூனா 6 லூனா 9 வந்து 1966 வந்து அனுப்புறாங்க. ஸோ இது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா 1959 லூனா டூ சென்ட் பண்ணும்போது அங்கே இம்பாக்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. லூனா 3 அனுப்பும்போது அங்கே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலயமா முதல்ல நம்ம அங்கே சென்ட் பண்ணுற ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸை அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா முதல்ல ரொபாட்டிக் ஹியூமனை அனுப்பிச்சு அங்கே இருக்கக்கூடிய, அதாவது முதல்ல நிலவில் வந்து கால் வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம யூஎஸ்ஏல நீலாம்ஸ்டாங்க பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனை, அதாவது ஒரு ரொபாட்டிக் மனுஷன் மூலயமா அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சோவியத் யூனியன் தான், ரஷ்யா தான். ஸோ அப்படி பார்த்தோம்னா 1959 லூனா 2 மூலயமா லூனா 3 மூலயமாகவும் ஒரு ஃபிளைபேஸ் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, லேண்டர் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஆர்பிட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இது அனுப்புறது மூலயமா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜஸ், அதாவது நிலவோட இமேஜ் அவங்க ஒரு ஃபிளைபேஸ் சென்ட் பண்ணி ஒரு லேண்டர் அனுப்புறாங்களா, அந்த லேண்டர் மூலயமா முதல்ல நிலவோட புகைப்படம் நம்மளுக்கு பார்க்க கிடைச்சது அப்படின்னா அதுக்கு ரீசன் ரஷ்யா தான். ஓகே, ஸோ இது வரைக்கும் 23 கம்ப்ளீட்டட் மிஷின்ஸ் ரஷ்யா மூலயமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்ஜெக்டிவ் எதுக்காக நிலவுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல நிலவோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மூன் சர்ஃபேஸ் கரடுமுரடா இருக்கா, பிளெயினாக இருக்கா, அங்கே நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காகவும் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்காகவும் தான் ரஷ்யா வந்து நிலவுக்கு அவங்களுடைய ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸை அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது யார் அப்படின்னா முதல்ல அனுப்பிச்சது ரஷ்யா, நெக்ஸ்ட் 1 யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏ என்ன பண்ணுறாங்க, ரேஞ்சர் 7 அப்படிங்கிறது மூலயமா 1967 முதல்ல நிலவுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி அனுப்புறது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு இம்பாக்டர் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இம்பாக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா அப்போலோ 1969 அதாவது லூனாவோட செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் லூனாவோட ஃபுல்லாகவே அங்கே போய் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 1969 அப்போலோவில் தான் முதலாக ஹியூமன்ஸை அனுப்புகிறாங்க. ஸோ மனுஷங்களை அனுப்பிச்சு நிலவில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய முதல் நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூஎஸ்ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் யார் அங்கே காலத்தினம் பதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீல் ஆம்ஸ்ட்ராங். ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ரெனோ. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் 12 அஸ்ட்ரோனாட்ஸ் இது வரைக்கும் நிலவுக்கு போயிருக்காங்க பை யூசிங் நாசா மூலியமாகவும் நம்மளோட அப்போலோ மூலியமாகவும். ஸோ இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட ஒரு நிலால என்ன இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்வத்தின் மூலியமா. ஸோ என்ன ரீசன், ரிட்டர்னிங் ஹியூமன் டு மூன், சஸ்டைனபிள் ப்ரெசன்ஸ் ஃபார் ஃபியூச்சர் மிஷன், பொட்டன்ஷியல் எக்ஸ்ப்ளோரேஷன் பியாண்ட் த மூன். அந்த நிலவுக்கு பின்னாடி நம்மளுக்கு தெரியாத பக்கத்தில் நிலவில் என்ன இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான தேவையும் அவங்களுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிலவுக்கு அதிகமாக வந்து மனுஷங்களை அனுப்பிச்சிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வந்து யூஎஸ்ஏக்கு இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் 32 கம்ப்ளீட்டட் மிஷின், இது வரைக்கும் 32 தடவை அமைச்சிருக்காங்க, அந்த 32 கம்ப்ளீட்டட் மிஷின்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மூலமா. ஸோ அதுக்கப்புறம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜப்பான் அப்படிங்கிறது ஹிட்டன் அப்படிங்கக்கூடிய ஒரு மிஷின் மூலியமாகவும் 1990 அவங்க அனுப்புகிறாங்க. ஸோ ஜப்பான் அப்படிங்கிறது இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆயிட்டாங்க. ஸோ 1919 சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகிறாங்க. இவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா லூனார் எவல்யூஷன், முதல்ல நிலா எங்கேருந்து வந்துச்சு, நம்மளோட சோலார் சிஸ்டமோட ஹிஸ்டரியை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஹிட்டன் அப்படிங்கக்கூடிய ஒரு லூனா மிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டீப் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா இவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸாக இருக்குது. ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படிங்கிறது நிலாவில் என்னென்ன சயின்டிஃபிக் ரிசோர்ஸஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான முக்கியத்துவங்கள் வாய்ந்த என்னென்ன சக்திகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவும் அப்படிங்கிறது இவங்களோட ஃபியூச்சர் டார்கெட்ஸாக அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அனுப்பிச்சது இது வரைக்கும்
ரெண்டு கம்ப்ளீட்டட் மிஷன்ஸ், ரெண்டு மிஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சீனா. ஸோ சீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2007 சாங் இ அப்படிங்கக்கூடிய ஒரு லூனார் மிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லூனார் மிஷன் சீனாஸ் மூலமாக எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லூனார் எக்ஸ்ப்ளரேஷன்ஸ்க்காகவும் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட்ஸ், அங்கே என்னென்ன வளங்கள் இருக்கு, இது மூலயமா மனுஷனுக்கு என்னென்ன தேவைப்படும், நிலவிலிருந்து நம்மளுக்கு வேணுங்கக்கூடிய முக்கியமான ரிசோர்சஸ் என்ன, அங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தாகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்காகவும் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆகவும் வந்து நம்ம சைனா வந்து ஷாங்கி மூலயமா இது வரைக்கும் இதில் நிறையா ஷாங்கிஸ் 1, 2, 3, 4 அப்படிங்கிற நிறையா அமைச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய நிலவோட எக்ஸ்ப்ளரேஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சீனா இதுக்கு முன்னாடி அமைச்சிருக்காங்க. இது வரைக்கும் 7 கம்ப்ளீட்டட் மிஷன்ஸ், 7 முறைகளை வந்து கம்ப்ளீட் பண்ணி அவங்க மிஷனை சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியா. இந்தியா இது வரைக்கும் சந்திராயன் 1, 2, 3 அப்படிங்கக்கூடிய 3 விண்கலங்களை அமைச்சிருக்காங்க, ஸ்பேசஸ் அமைச்சிருக்கோம். சந்திராயன் 2008 சந்திராயன் 2019 சந்திராயன் 2023. ஸோ சந்திராயன் 1 அப்படிங்கிறது இட்ஸ் அ கம்ப்ளீட்டட் மிஷன், அது வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. 2019 அப்படிங்கிறது ஃபெயிலியர் அப்படிங்கிறதும் ஒரு முழுமையான ஃபெயிலியர் கிடையாது. நம்மளோட ஆர்பிட்டர் இன்னைக்கு வரைக்கும் அங்க நான் அந்த மூனோட ஒரு ஸ்பேஸ்ல ஆர்பிட்ல வந்து இன்னுமே சுத்திட்டு தான் இருக்கு. ஸோ அதுல இருந்து சிக்னல்ஸ் நம்மளுக்கு இன்னும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா லூனா 2 இஸ் அ ஹாஃப் சக்சஸ், நாட் கம்ப்ளீட் சக்சஸ் அப்படிங்கறத நம்ம இங்க சொல்லிக்கலாம். ஸோ சந்திராயன் 3க்காக வி ஆர் ஈகலி வெயிட்டிங் ஃபார் இட், என்ன ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லேண்டர் வந்து விக்ரம் லேண்டர் அங்கே பர்ஃபெக்டாக போய் ரீச் ஆகுமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மில்லியன் டாலர் க்வெஸ்டனாக இருக்கு. ஸோ இவங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருந்தாங்க, இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருந்துச்சு நம்ம இந்தியாவோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் முதல்ல சந்திராயன் 1 அனுப்பும்போது அங்கே நிலாவில் நீர் மூலக்கூறுகள் இருக்கு, தண்ணி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாக நம்ம இந்தியா தான் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் முதல்ல இது வரைக்கும் தென் துருவத்தில் கண்டுபிடிக்கக்கூடியதாகவும் வந்து நம்மளோட சந்திராயன் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சந்திராயன் 2 தென் துருவம், அதாவது ஃபார் சைடு இருக்கக்கூடிய இடங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அனுப்பப்பட்டுச்சு. ஸோ அது மூலயமா நம்மளோட ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் கண்ட்ரியாக இந்தியா இருக்கும், இந்தியா தான் வந்து ஹிஸ்டரியில் இடம் பிடிக்கும் அப்படிங்கிறத நம்மளும் வேண்டிக்குவோம். ஸோ இது மூலயமா சந்திராயன்ஸ் மூலயமா இப்போ சந்திராயன் 3 ரிசல்ட் மூலயமா நம்மளுக்கு நம்மளோட அடுத்த இந்த 3 மிஷன் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் வேணால் இன்ஃபோசிட்டிவ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.